வணக்கம் மக்களே, நான் உங்கள் நார்மல் மனுஷன். மீண்டும் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மன மகிழ்ச்சி அடைகின்றேன் மக்களே. இன்றைக்கு ஒரு சிங்கிள் மேட்ச் தான் மக்களை பார்க்க போகிறோம். இப்படி தான் மக்களை லீவ் கிடைச்சா தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கொண்டே இருப்பேன். இன்றைக்கு மழை மற்றும் சில பல தனிப்பட்ட வேலைகளின் காரணமாக வேறு வேறு வீடியோக்கள் போட முடியவில்லை. ஃப்ரீ ஃபயர் வீடியோவை தான் கூட போட வேண்டியதாக இருந்துச்சு என்ன வீட்டுக்குள்ளேயே இருந்ததால். இப்போ கவலைப்படாதீங்க மக்களே, நிறைய ஐடியாஸ் இருக்கு, நிறைய நிறைய வீடியோஸ் இருக்கு. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அள்ளி வழங்க தயாராக உள்ளேன். வந்துரும் வந்துரும் வந்துரும், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க மக்களே. அப்படி வீடியோஸ்லாம் நிறைய இருக்கு. எல்லா சேனல்லையும் வந்து வித்தியாசம் எப்படி சொல்லுவாங்க, ஒரே ஒரு கண்டென்ட்டை நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க மக்களே. ஆனால் எந்த வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, வித்தியாசம் வித்தியாசம் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் வந்து நான் கண்டென்ட் ரீதியாக பார்த்து பார்த்து போடுவேன் மக்களே. எப்படி என்றால், உதாரணத்துக்கு ரைடிங் போடுவேன், சைக்கிளிங் போடுவேன், ஸ்விம்மிங் போடுவேன், ஃபிஷிங் போடுவேன், இப்படி கேமிங் போடுவேன். அந்த என்ன சொல்கிறேன், அன்றைக்கு நான் என்ன பண்ணுறனோ மக்களே, அந்த விஷயங்களை பற்றி உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டே இருப்பேன் என்பதை அனித்தனமாக அடித்து கூறுகின்றேன். தற்போது என்ன நடக்கின்றது என்றால், ராவனுடன் நான் இப்பொழுது லேண்டாகி விட்டேன். இந்த கடைசி கேமில் மக்களே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று நடந்துச்சு. ஒரு ஹேக்கரால் நான் கொல்லப்பட்டேன். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். செம்ம பார்ட்னர் மக்கள் எனக்கு வந்தவன் ஒரு என்ன நாட்டுக்காரன்னு தெரியலை. நான் நினைக்கிற மட்டும் மலேசியாவாக இருக்கேன் வாய்ப்பு இருக்கேன்டா. ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரியே ஒரு எழுத்தில் பெயர் அடிச்சிருந்தான். எனக்கு தெரியலைன்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்க அவன் நன்றாக விளையாடினான், நானும் விளையாடினேன். கடைசி கட்ட போரின் போது ஒரு வெறித்தனமான ஒரு ஹேக்கரால் வேகமாக பயணிப்பதை சாரி தமிழில் கச்சிருக்கு ஸ்பீட்டை வந்து என்ன போட்டால் மக்களை ஒரு பொம்பளை கேரக்டர் தான். ஆம்பளை பொம்பளைன்றது தெரியல, அது பொம்பளை கேரக்டர் தான். நானும் ஹைட் எடுத்து நின்று அட்டாக் பண்ணிட்டுருந்தேன். சரி, வரட்டுமே வச்சு செய்ய முடிஞ்சேன். சராரண்டு 0.1 செகண்டில் மக்களே அப்படியே குறுக்கால வந்து என்ன போட்டுட்டால் என்ன செய்கிறது அப்படியும் பாரான். இல்லைன்னா சிறந்த அனுபவங்கள் தானே. அடுத்தாட்டு இப்படி ஒரு ஹேக்கர் வந்தால் வச்சு செஞ்சிடுவோம், கவலைப்பட வேண்டாம் என்று எனக்குள்ளே நான் கூறிக்கொண்டுவனாக தற்போது அடுத்த சோன் விழுந்துட்டா. என்னடா இப்பான இறங்கினேன், என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. அடுத்து 7 செகண்டாக சோன் வரப்போதா. நல்லா பண்ணுறீங்கடா, நல்லா பண்ணுறீங்கடா. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. நல்லா பேக் எதுவும் இருந்தால் எடுத்து போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களே. ஏனென்றால் கொஞ்சம் கூட புல்லட்டுகள் உள்ளுக்குள் அள்ளி வைக்கலாம் தானே. அதுக்கு தான் ஜோன் போட்டுட்டானுகள். அங்கிட்ட ஒரு கார் ஒன்று கிடக்கு மக்களே, அந்த கார்லாம் போகணும். இந்த கீ செட்டை கொஞ்சம் மாற்றணும். என்னென்றா டக்கு 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 டக்குன்ட்டு அந்த இது உழுது. அது இந்த பேக் எடுத்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். பக்கத்தில் வந்தது ஓடுறா தம்பி, ஓடுறா. குச்சு 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 குச்சு. ஓ மை காட், எனிமி. அது கண்ணுக்கே தெரியாமல் இருந்துச்சு, நான் தானே கவனிக்கல. இதை தாண்டி போகணும். பரவாயில்ல மக்கள், எந்த பெர்சோனை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தை ஓரளவுக்கு தான் குறைக்கும். நம்ம ஜோனுக்குள்ளே அட்டாக் பண்ணலாம். எனக்கு இந்த கார் பிடிக்கவில்லை மக்கள், பார்க்கத்தான் ஃபேன்சியாக இருக்கு. மற்றபடி ஒன்றுமே இல்லைஞ்சு பாருங்கள், சும்மா சும்மாலாம் மோதுது, பேலன்ஸே இல்லை. சுத்தம் ட்ரெயினிங் ரேடியேஷன் சுத்தம், ஸ்பீட்டும் இல்லை. இன்க்ரீஸ் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களே, நமக்கு வயசாகிடும் பிள்ளைக்கு. இதை விட மற்ற அந்த கருப்பு காரே எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லுவேன். 157 கிட்ட போகுதான் பார்த்தீங்களா. இதுக்கு நான் சும்மா இருந்துடும் இந்த காரில் ஓடுறதுக்கு. இப்பான்னு இந்த கேரக்டர் ஸ்டார்ட் பண்ணிங்க, அதனால்
கொஞ்சம் ஜோனை விட ஸ்லோ தான் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா. இங்கிட்டு பார்த்தாலும் பிரச்சனை, அங்கிட்டு பார்த்தாலும் பிரச்சனை. சவுண்ட் வந்து கொண்டே இருக்கின்றது, அதனால் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தலால் அடிக்கிட்டு ஓடி வர்றதுல ஒரு கில்லு. பக்கத்தில் வந்தாச்சு, நல்ல காலம் அந்த இதை எடுத்தேன், இல்லாட்டி எல்லா ஹெல்த்தும் பஜார். இதான் அந்த லூட் அடிக்கிறது இல்லை, லூட்டுக்கு செத்தவனு இல்லை வேறு பிரச்சனை தான் மக்களே. கீச்சு கேளியே என் காதில்லிச்சுத்தான். அடுத்தது உனக்கு போயிடுவேன், அடுத்தது சொன்னது இதை விட பீட்டாகவும் வரும், ஹெல்த்தும் கசபூச கசபூசான்னு போயிடும். ஏஹே கீச்சு கேளியே என் காதில்லிச்சுத்தா, இசையாலே எனது புதிய நாளை நீ மணந்திருந்தா. சா சா கீச்சுக்கலையே என் காதில்லிச்சுத்தா, இசையாலே எனது புதிய நாளை நீ மணந்திருந்தா. சா சா இது வேற அடிக்கடி பவரை குறைச்சிட்டு சென்சார்லாம் பக்காவை வேலை செய்கிறன்றப்பில் கடுப்பாக்குது மக்கள். வேறு ஒன்றும் இல்லை, என்ன இந்த முறை ஜோனில் நம்மளை தாண்டி புனிதமாக புனிதமாக வந்துருக்கே, எவ்வளோ நமக்குன்னு வச்சது போன மாதிரியே இருக்கு. இந்த கார் பரவாயில்ல மக்கள், இந்த கார் வந்து நல்லாவே இருக்கும். ஷார்ட் ரேஞ்ச் கண் எடுத்து தான் காருக்கு போகிறனுக்கு இந்த முறை இல்லை, இந்த முறை என்ன சொல்லுவது, இந்த தடவை என்று சொல்லாமல் இந்த முறை வந்து எப்படியான அந்த காரில் வேறக்குள்ள வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கண் எப்பயுமே ஏற்றி வச்சுக்கோம். கார் ஸ்ட்ரைக் ஆகினாலோ இல்லை காரில் இறங்கி ஃபயர் பண்ணுறாலோ நம்மளோட கையில் வந்து ஒரு பக்காவான கன் இருக்கணும். இந்த ஆறாது அவன் இறங்கி ஷூட் பண்ணுவான்ட்டு நான் எதிர்பார்க்கல. அப்பா நான் இறங்கியிருக்கேன், நான் ஒன்று இறங்கிட்டான் ப்ரோ ப்ரோ, வேற ஒன்றும் செய்யலாம். தேங்க்யூ ப்ரோ, அவனுக்கு ஒரு லைக்கை கொடுத்துரும். ஏண்டா எந்த மிஸ்டேக்கும் இருக்கு, நான் உழம்பில் கவனம் கொடுத்ததால் அவன் ஷூட் பண்ணுறது மறந்துட்டேன். நன்றி மக்களே, இதுடன் எனது வீடியோவை நிறைவு செய்து கொள்கின்றேன். இந்த வீடியோக்கெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நார்மல் மனுஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க மக்களே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது என்ன போய் நார்மல் மனுஷன் சேனலோ, நார்மல் மனுஷன் நானே வருகின்றேன். பாய்.